காலைதோறும் புதியவை மன அழுத்தங்கள். மார்ச் 17. கிறிஸ்துவின் உடையவர்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24. ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரிலிருந்து 150 பேருடன் ஜெர்மனிக்கு சென்று கொண்டிருந்த ஜெர்மன் விங்ஸ் நிறுவனத்தின் விமானம் பிரான்ஸ் நாட்டின் ஆல்ப்ஸ் மலையில் 2015 மார்ச் மாதம் விழுந்து நொறுங்கியது. இந்த விமான விபத்தில் விமானத்தின் கருப்பு பெட்டி சிதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அதில் விமானிகள் பேசும் பேச்சுகளில் கடைசி 30 பதிவை கேட்டனர். முதல் 20 தலைமை விமானியும் துணை விமானியும் இயல்பாக பேசிக் கொண்டிருந்தனர். தலைமை விமானி டூசல்ட்ரோஃப் என்ற நகரத்தில் விமானத்தை தரை இறக்குவது பற்றி விவரிக்க துணை விமானி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசியிருக்கிறார். அதற்கு பின்பு விமானத்தை துணை விமானியின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்குமாறு கூறினார். கூறியவுடன் அவரது இருக்கை பின்னோக்கி சாயும் சத்தமும் கதவு திறந்து மூடும் சத்தமும் கேட்கிறது. இப்போது விமானம் துணை விமானியின் கட்டுப்பாட்டில் மட்டும் பறந்து கொண்டிருந்தது. சிறிது நேரம் கழித்து தலைமை விமானி உள்ளே செல்வதற்காக கதவை தட்டுகிறார். திறக்கவில்லை. பலமாக தட்டுகிறார். பதில் இல்லை. ஆனால் துணை விமானியின் மூச்சு விடும் சத்தம் கேட்கிறது. எனவே துணை விமானி வேண்டுமென்றே விமானத்தை கீழ் நோக்கி இறக்கி மலையில் மோத செய்துள்ளார் என்று யூகிக்கின்றனர். துணை விமானிக்கு எந்த தீவிரவாத இயக்கத்துடனும் தொடர்பு இல்லை. எனவே அவர் மன உளைச்சலினால் தற்கொலை எண்ணத்துடன் செயல்பட்டிருக்க வேண்டும் என்று கருதுகின்றனர். ஒருவரின் தற்கொலை எண்ணத்தால் 149 பேர் மரித்துவிட்டனர். நவீன காலத்தில் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் மனபாரங்கள் ஏற்படுகிறது. தாவீது தனது அனுபவத்தில் கூறுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தீங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன், என் தேவனே என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன், என் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவக் குத்துகிறது போல் இருக்கிறது, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தீங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். சங்கீதம் 42:5-6, 10-11 வசனங்கள். ஜெபம். நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச கால வாழ்க்கையில் இவை எதுவும் நம்மை பாதிக்காதபடி வாழ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.